ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமர்த்தி ஆதரவு கொடுங்க. மிஸ்டர் நட்ராஜ் வணக்கம், நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தாமராசோட மீட்டிங்கில் போய் ஏதோ பேசியிருக்கீங்க போல். அது இப்போ எல்லாருக்கும் இப்போ தான் கண்ணில் பட்டிருக்கு. எல்லோரும் பேசிட்டாங்க, திட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. உங்களை மாதிரி பெரிய குடியில் பிறக்கணும்னு. எவ்வளோ ஜீனியஸாக இருக்கீங்க, உங்களை மாதிரி தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் மழை பெய்யறதுக்கு மாமிங்க காரணமாக இருக்கலாம், ஆனால் சைனாவில் மாமிங்க இல்லையே. ஆனால் மழை பெய்யுதே. உலகம் முழுக்க மழை பெய்யறதுங்கிறது அது ஒரு இயற்கையை சார்ந்தது. இது மழை பெய்யறதுக்காக நம்ம யாரும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லையே. நீங்கள் தான் பிறவிலேயே ஜீனியஸ் ஆச்சே, அப்புறம் எதுக்கு அப்படி இப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் அப்படி இப்படி இருந்து நம்ம மாமிங்கெல்லாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மழை பெஞ்சால் தான் விவசாயமே நடக்கும் போல இருக்கே. அந்த அப்படி இப்படியில் என்ன ஒரு புதுநலம்? மழை நார்மலாக பெய்யும், அப்நார்மலாக கூட பெய்யும். அதுக்கு மழைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத படிங்க. அந்த பழியை தூக்கி மாமிங்க மேலே போடாதீங்க. அரிது அரிது மானிடராய் பிறப்பதரிது அதனினும் அரிது. தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்காதீங்க. ஔவையார் அப்படி எழுதவே கிடையாது. அவங்க எழுதியிருக்கிறது கூன் குருடு செவிடு பேடியின்றி பிறத்தல் அரிதுன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அம்பி டேய், மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் கூட அறிவு நானே இல்லாமல் ஔவையார் எழுதின இந்த திருடனை உனக்கு எதுக்கு யா மரியாதை? ஒருவேளை நான் சொன்னது தப்பு அப்படின்னு ஔவைக்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா நானும் உங்ககிட்ட திருப்பி மன்னிப்பு கேட்டுறேன். அப்புறம் நிறைய பெரியவங்கள்லாம் பிராமணராக பிறக்கலன்னு வருத்தப்பட்டாங்கன்னு வர சொன்னீங்க. அப்படி என்ன தவம் இருந்து நீங்கள் பிராமணராக பிறந்துட்டீங்க? ஆஸ் பர் சயின்ஸ் பர்த்துங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட். இன்னொரு ஆக்சிடெண்ட் சொல்லட்டுமா? குழந்தைய குளிப்பாட்டுக்கு நெசமாக எடுத்துகிட்டு போய் டோக்கனை மாற்றி கட்டிட்டா எங்கவா உங்கவா ஆயிடுவா. அதுக்கப்புறம் கடவுளே வந்தாலும் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த சின்ன கௌரவம் யாருக்கும் தெரியாமல்? நீங்கள் பிறவிலேயே ஜீனியஸு, உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க பூரா ஜீனியஸாகவே பிறந்தவங்க. அப்புறம் ஏங்க நீச பாசை தமிழில் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் தேவ பாசையிலே பேச வேண்டியதானே. நாங்களும் உங்களை கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன், உங்கள்வா யாருக்கும் தேவ பாசை வராதா? அப்புறம் எதுக்கு தமிழ் கூட இண்டு இண்டு இண்டுன்னு போட்டு நாராசமாக பேசிகிட்டு இருக்கீங்க? தமிழ் எவ்வளோ அழகாக பேசலாம் தெரியுமா? எங்கள் ஊருக்கு வாங்க, நாங்கள் கற்றுத்தரோம். நீங்களாவது இண்டு போட்டு தான் பேசுவீங்க. நாங்கள் எப்படி போட்டு போட்டு பேசுவோன்னா, இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போங்க, லைக்ஸ் பண்ணி போட்டு போங்க, கமெண்ட் பண்ணி போட்டு போங்க, ஷேரு கூட பிடிச்சா பண்ணி விட்டு போங்க. அப்புறம் மிஸ்டர் நட்டு, அது என்ன சுப்பீரியர், நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா துணி கடைக்கு போவோம். நீங்கள் எப்படி டைரெக்டாக விதை எடுத்துகிட்டு போய் அதை பஞ்சாக்கி நூலாக்கி அங்கேருந்து நெஞ்சு துணியாக்கி தான் போடுவீங்களோ? அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாடி தோட்டத்தில் தான் நீங்களே விளைய வச்சிட்ருக்கீங்களோ? அப்புறம் இந்த தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க? ஓ, தண்ணிக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, மாமி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி மழை வர வச்சு அதை பிடிச்சிக்குவீங்க. அப்புறம் உங்கள் ஒய்ஃப் மாமி விஷ்ணு சரஸ்வநாமத்தை ஒரு கோடி தடவை பண்ணியிருக்காங்க. அது முடிக்க 14 வருஷம் ஆச்சு. அது ஒரு நாளுக்கு 45 நிமிஷம் சொன்னீங்கல்ல, அப்போது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தடவை பண்ணியிருப்பாங்க தெரியுமா? 43.4 தடவை பண்ணியிருப்பாங்க. நான் ஏன் இதை கேல்குலேட் பண்ணேன்னு தெரியுமா? இப்படி வெட்டி வேலை பார்த்தா தான் என்னையும் ஜீனியஸ்ன்னு நம்புவீங்க. அதுக்காக நீங்கள் ஜீனியஸ் வேலை பார்க்குறதெல்லாம் வெட்டி வேலை நான் சொல்லலை, அதெல்லாம் உங்கள் ஆளுங்களே சொல்லிட்டாங்க. உங்கள் கோவில் வாசலுக்கு முன்னாடி பூ கட்டி வித்துட்ருக்க அக்கா கூட அவங்க பிள்ளைய காலேஜ் வரையும் படிக்க வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த அக்காவுக்கு தெரியும் கல்வி தான் அறிவுன்னு. உழைப்பால் உயர்ந்தால் மட்டும்தான் அது உயர்வுங்கிறதும் தெரியும். அதை விட்டுட்டு என் தோப்பனாருக்கு பிறந்தனாலேயே நான் உயர்ந்தவன்னு சொல்கிறது சரியா? 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 நல்லா உழைச்சி வாழற மனுஷனையே ஒட்டுண்ணின்னா அப்போ நீங்கள்லாம் ஒட்டொட்டுண்ணிகள். இப்போ ரீசன்ட் பீரியடில் இந்த தாமராஸ் குரூப்பெல்லாம் வந்து நாங்கள் உயர்ந்தவங்க நாங்கள் பிறவிலேயே உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்கள, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். அதைத்தான் நாங்களும் சொல்லிகிட்ருக்கோம், யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ தாமராஸ், நீங்கள் பேசும்போது இந்துக்கள்ங்கிற வார்த்தையை யூஸே பண்ணுறதில்ல. நீங்கள் பிராமணாசந்தான் பேசிகிட்ருக்கீங்க. அதை எங்கள் இந்துக்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் மட்டும்தான் பெரியவான்னு, நீங்கள்லாம் பிராமணாஸ் இல்லைன்னு.
புரியவேங்க. எங்கள் பெரியாரும் அம்பேத்கரும் சொல்லி சலிச்சிட்டாங்க, இவங்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை. நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் வசத்தி நீங்கள் தாழ்ந்தவான், அப்போ தான் அர்ஜுன் சம்பத் அண்ணனுக்கெல்லாம் அறிவு வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ், நம்ம பாண்டே அண்ணனுக்கும் தான், எங்களோட இந்த பிஸ்னஸ்ஸு இந்த சேனலெல்லாம் பார்த்து நிறையா பேர் பாராட்டுவாங்கள்ல, அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். நார்மலாகவே நம்மளை யாராவது மூஞ்சிக்கு முன்னாடி பாராட்டுறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும்ல, உங்களுக்கு அந்த கூச்சமே இருக்காதா? எப்போ பார்த்தாலும் சுற்றி உட்காந்துட்டு நாம் உயர்ந்தவங்க, நாம் உயர்ந்தவங்க, நாம் உயர்ந்தவங்களும் மாற்றி மாற்றி நீங்களே புகழ்ந்துக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணுங்கள், நாங்களே உங்களை பாராட்டுறோம். இனிமேலாச்சும் இந்த மக்களுக்கு இடையில் வேற்றுமையெல்லாம் ஏற்படுத்தாமல் ஏதாவது மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் போடுற ஏதாவது ஒரு வீடியோவில் பாராட்டுறேன், கண்டிப்பாக பாராட்டுறேன். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.